கேரளாவில் ரயில் எஞ்சினிலிருந்து பெட்டிகள் தனியாக கழன்றதால் பரபரப்பு நிலவியது. கேரள மாநிலம் எர்ணாகுளத்திலிருந்து ஜார்க்கண்ட் மாநிலம் டாடா நகர் வரை செல்லும் விரைவு ரயில் இன்று காலை 7:15 மணிக்கு எர்ணாகுளத்திலிருந்து புறப்பட்டு சென்றது. இந்த ரயில் திருச்சூரிலிருந்து சொர்ணூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது காலை 10:54 மணிக்கு திடீரென பயங்கர சத்தம் கேட்டது. எஞ்சினிலிருந்து ரயில் பெட்டிகள் தனியாக கழன்றதால் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்து விரைந்த ரயில்வே ஊழியர்கள் எஞ்சினிலிருந்து தனியாக பிரிந்த பெட்டிகளை இணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். நல்வாய்ப்பாக ரயில் பெட்டிகள் பாரத புழா ஆற்றுப்பாலத்தின் முன்பாகவே கழன்றதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. ரயில் புறப்பட தாமதமானால் பயணிகள் பத்திரமாக உள்ளனர். இருப்பினும் பாதுகாப்பு நடவடிக்கையாக ரயில் எஞ்சினை மீண்டும் முழுமையாக சோதித்த பின்னரே இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ரயில் எஞ்சினை பரிசோதிப்பதற்காக மீண்டும் சொர்ணூர் ரயில் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனால் 3 மணி நேரத்திற்கு மேலாக ரயில் தாமதமானதால் பயணிகள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.